இடிந்து போன இளையராஜா. பிடித்தமான பச்சை சேலையில் பவதாரணியின் உடல் நல்லடக்கம். பிரபல இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பாடகியுமான பவதாரணி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் வியாழக்கிழமை சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரிழந்தார். செல்ல மகளின் மறைவால் மனம் உடைந்து போய் நின்ற இளையராஜாவுக்கு பலரும் ஆறுதல் கூறி வருகின்றனர். பவதாரணியின் உடல் தேனியில் உள்ள இளையராஜாவின் பண்ணை வீட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கல்லீரல் புற்றுநோய் காரணமாக இலங்கையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பவதாரணி வியாழக்கிழமை மாலை உயிரிழந்தார். அவரது உடல் இலங்கையில் இருந்து விமானம் மூலம் நேற்று மதியம் சென்னைக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் தியாகராய நகரில் உள்ள இளையராஜாவின் இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட உடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். இதையடுத்து விஷால், கார்த்தி, சிம்பு, விஜய் ஆண்டனி, சிவகுமார், ராமராஜன், விஷ்ணு விஷால், சதீஷ், ஆனந்த்ராஜ், ஸ்ரீகாந்த், உதயா, விஜயின் தாய் ஷோபா சந்திரசேகர், காயத்ரி ரகுராம் உள்பட பலர் அஞ்சலி செலுத்தினர். அதேபோல வெங்கட்பிரபு, வெற்றிமாறன், சீனு ராமசாமி, சுதா குங்கரா, எஸ் பி முத்துராமன், மணிரத்தம், மிஷ்கின், இங்குசாமி, ஆர் கே செல்வமணி ஆகியோர் தினகர் முருகேசன் தெருவில் உள்ள இளையராஜா இல்லத்தில் நேரில் அஞ்சலி செலுத்தினார்கள். இதைத் தொடர்ந்து இறுதிச் சடங்கிற்காக ஆம்புலன்ஸ் மூலம் பவதாரணியின் உடல் இளையராஜாவின் சொந்த ஊரான தேனி லோயர் கேம்பில் உள்ள இளையராஜாவின் பண்ணை வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. பண்ணைபுரத்திற்கு வந்த பவதாரணி உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி, உறவினர்கள், திரைப்பிரபலங்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் பவதாரணி உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார். அதேபோல பாரதே ராஜா பவதாரணியின் உடலை பார்த்து மகளே என கதறி அழுதார். இறுதிச் சடங்கில் அமீர், திரம் சிவமணி, பிரேம்ஜி, ஜான் விஜய் ஆகியோர் கலந்து கொண்டனர். பவதாரணியின் உடல் அருகில் இளையராஜா அமர்ந்து கொண்டு பவதாரணி முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். கரையாத கல்லஞ்சமும் கரைந்து போகும் அளவிற்கு சோகமே உருவான இளையராஜாவின் முகத்தை பார்க்க முடியாமல் அவரது ரசிகர்கள் அவருக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர். இதையடுத்து 4 மணி அளவில் நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அவரது உடலுக்கு திருவாசகம் பாடப்பட்டது. உடல் நல்லடக்கம். இதையடுத்து பண்ணை இல்லத்திலிருந்து பவதாரணிக்கு பிடித்தமான பச்சை நிறப்பட்டு சேலை பொருத்தப்பட்டு பண்ணை இல்லத்தில் இளையராஜாவின் தாயார் மற்றும் மனைவியின் உடலுக்கு அருகில் பவதாரணியின் உடலும் அடக்கம் செய்யப்பட்டது. கண் கலங்கி நின்ற இளையராஜாவிற்கு அங்கு இருந்தவர்கள் கனத்த இதயத்துடன் ஆறுதல் கூறினார்கள். இறுதிச் சடங்கின் போது பாரதி படத்தில் பவதாரணி பாடி தேசிய விருது வென்ற மயில் போல பொண்ணு ஒன்னு, கிளி போல பேச்சு ஒன்னு, குயில் போல பாட்டு ஒன்னு, கேட்டு நின்னு மனசு போன இடம் தெரியல, அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெளியல, பாடலை கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, வெங்கட்பிரபு உள்ளிட்ட இளையராஜாவின் குடும்பத்தினர் ஒன்றாக இணைந்து பாடி இறுதிச் சடங்கு செய்த காட்சிகள் ரசிகர்களை உருகச் செய்துள்ளன. இசைக்குடும்பத்தின் இளவரசிக்கு இதைவிட எப்படியொரு பெரியாவிடை கொடுக்க முடியும் என ரசிகர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.